Hello friends, welcome to My Art of Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல chicken pizza எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஒரு பவுல்ல 200 ml வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல 2 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் அளவு சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போதான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு பவுல்ல 250 கிராம் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதுல தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்மளோட ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிருக்குது. ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட மைதா மாவுல ஊத்திட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க. அப்பதான் மாவு நல்லா டெவலப் ஆகி வரும். நெக்ஸ்ட் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அப்புறம் ஒரு 1/2 கொடமிளகா, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழத்தை நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதோட ஒரு 150 கிராம் போன்லெஸ் சிக்கனை நான் சின்ன சின்னதா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல தேவையான அளவு salt ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் chili பவுடர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். தென் அந்த சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. பீட்சா சீசனிங் வீட்லயே எப்படி ரெடி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்றேன். 1 டீஸ்பூன் மிளகு, 3 வரமிளகா, 1 அஞ்சு பல் பூண்டு, அப்புறம் 1 4 ஓமை இலை, காஞ்ச துளசி இலை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 10 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சில பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீட்சா சீசனிங் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம மாவு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க நல்லா டெவலப் ஆயிருக்குது. நான் அதை 3 பால்ஸா உருட்டி எடுத்துக்கிட்டேன். ஒரு பிளேட்ல ஆயில் அண்ட் மாவை டஸ்ட் பண்ணிட்டு இந்த மாவை ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல 3 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மேல 2 டீஸ்பூன் அளவு துருவன சீஸ தூவி விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கேப்சிகம், டொமேட்டோஸ் அண்ட் ஆனியனை மேல அப்ளை பண்ணிருங்க. தென் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸையும் அது மேல ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல கொஞ்சமா சீஸ் தூவி விட்டுருங்க. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பீசா சீசனிங் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. பீசா செய்யறதுக்கு நான் ஆல்ரெடி பாத்திரத்தை 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்தேன். இந்த பிளேட் அதுல வச்சு ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துருங்க.
நம்மளோட சிக்கன் பீஸா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அப்புறம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.